ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்களை பற்றியே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து நான் பேச போகிறதில்லை, இதுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் இது வந்து ஒரு இமேஜின் பண்ணிங்க, ஒரு கற்பனை பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு கதையை வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி என்ன ரிசல்ட் வருதுன்னு அதையும் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கே தெரியாத உங்களுக்கு உள்ள ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அதை தான் வந்து ஒரு கதையை வந்து நான் சொல்கிறேன். அதை வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இமேஜின் பண்ணிங்க. இப்போ வந்து அந்த கதைக்குள்ளே போகிறேன். அந்த ஒரு குட்டி ஸ்டோரி, அது அது வந்து என்ன ஸ்டோரின்னு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த இப்போ வந்து இப்போ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனை மட்டும் பண்ணுங்க. அது வந்து எந்த ரோடாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஹைவேவாக இருக்கலாம், இல்லை ஒரு மண் ரோடாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கிற ஒரு தார் ரோடு, இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை கற்பனை பண்ணிங்க. செகண்ட், நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டில் போகும்போதே பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு சவுண்டு வருது. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான அனிமல் வந்து அங்கே பின்னாடி நிற்கிது. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு சைடு திரும்பி பார்க்கும்போது இன்னொரு அனிமல் வருது. ஸோ இது ரெண்டு இது எல்லாமே கற்பனை பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு அனிமலும் அதுக்கடுத்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அதுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறது. அதை வந்து நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுவீங்க? இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்கிறத இப்போ ஃபஸ்ட்டு அந்த அனிமலை வந்து உங்களுடைய ஃபேவரட் அனிமலாக திங்க் பண்ணிங்க. செகண்ட் வர்றது உங்களுக்கு பிடிச்ச அடுத்த ஃபேவரட் அனிமல், இது மாதிரி ரெண்டு தான் திங்க் பண்ணிங்க. அந்த ரெண்டு அனிமலும் என்ன இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸோ அதை வந்து ஒரு இமேஜின் பண்ணிங்க. அது என்னவா இன்ட்ராக்ட் பண்ணும், என்ன எந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிங்க. அதுக்கடுத்து அந்த ரெண்டு அனிமலும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மழை வருது. ஸோ அந்த மழை வரும்போது நீங்கள் எப்படி அதை வந்து இமேஜின் பண்ணுறீங்க? அந்த மழை வந்தோடனே ஜஸ்ட் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் போய் நின்றுட்டு இந்த 10 நிமிஷம் மழை நின்றோம், அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இல்லைனா நம்ம மழை நிற்கிறது எப்பனே தெரியாது, சடனாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஓடி போயிடலாம், இல்லை பக்கத்தில் யாராச்சும் கொடை வச்சுருப்பாங்க அவங்க கூட ஷேர் பண்ணி இருந்துக்கலாம், இல்லைனா நீங்களா எப்பயுமே கொடை வச்சுருப்பீங்களா? ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு இமேஜின் இப்போ 4 டைப் ஆப்பில் இமேஜின் பண்ணிங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டோரி, இந்த குட்டி ஸ்டோரி. இதுக்கு நீங்க எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது, உங்களுடைய சைக்காலஜிக்கலாம் நீங்க வந்து எப்படி திங்க் பண்றீங்க, ஸோ அதுக்கு இந்த ரிசல்ட் இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க போயிட்டு இருக்க அந்த ரோடு வந்து ஒரு ஹைவேவா இருந்தா நீங்க ஒரு ஆக்டிவான பர்சன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு டைம் ஒரு கீப் அப் பண்ணி அதுக்கு தக்கன ஒரு பிளான் பண்ணி வாழ்ற ஒரு மனிதரா இருப்பீங்க. இதே வந்து ஒரு மண் ரோடா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளே மெஷர் பண்ணி வாழ்கிற மாதிரி, அந்த சர்க்கிளுக்கு விட்டு வெளியில் போகாமல், ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி இது மாதிரி தான் வாழ்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதே ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு அடிக்கடி ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஸோ அதை விட்டு வெளியில் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. இதுதான் வந்து ரிசல்ட், ஃபஸ்ட்டு அந்த ரோடு. அதுக்கடுத்து உங்கள் லைஃப்பில் அந்த ரோட்டில் போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்குற உங்களுடைய ஃபேவரட் விலங்கு அனிமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வர பார்ட்னர், உங்களுக்கு வர ஒரு ஒய்ஃப், ஒரு ஆணாக இருந்து ஒரு பையனாக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஒரு ஒய்ஃப், ஒரு பெண் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு வர ஹஸ்பண்ட்னு நினச்சிங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் அனிமல். செகண்ட் வர்றது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இமேஜின் பண்ணுற நீங்கள் அந்த பர்சன். ஸோ இவங்க ரெண்டும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எப்படி லவ்வாக இருப்பீங்களா, ரொம்ப சண்டை போட்டுருக்கீங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணுது. அந்த விலங்குகளை இன்ட்ராக்ட் பண்ணுறதை அதை வந்து மென்ஷன் பண்ணுது. ஏன்னா என்னதை மென்ஷன் பண்ணுன்னா, நீங்கள் எப்படி லைஃப்பில் வந்து உங்கள் பார்ட்னர் கூட எப்படி இருக்க போகிறீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறது. மூணாவது அந்த மழை வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, திடீர்னு சடனாக வந்து மழை வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட எப்படி இப்போ ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அந்த மலை வந்து ஒரு சண்டை வர போகிறது, அதுதான் ரீசன். அந்த மலை வந்த பின்னாடி உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இப்போ வந்து மலை வந்துட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஸோ வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் வந்து சடனாக எடுத்தம் கவுத்தோன்னு வந்து இது பேசிட்டு நான் பேசினதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதே வந்து ஒரு கொடை பக்கத்தில் இருந்து அங்கே போய் ஷேர் பண்ணி நின்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணாவது பர்சனை வச்சு இப்போ உங்களுக்கும் ஒரு லவ்வருக்கும் வந்து பிரச்சனை வருதுன்னா ஒரு மூணாவது பர்சனை கம்யூனிகேட் பண்ணி இவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவீங்க. அதே வந்து ஒரு மரத்துக்கடியில் போய் நின்றுட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் மழை வந்த பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கூலான பர்சனாக இருப்பீங்க. சரி, என்ன தான் பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கடுத்து அவங்களாம் வந்து பேசுகிறாங்களா இல்லை நம்மளே போய் கூல் ஆகிக்கிறோம் அப்படின்ற ஒரு பர்சனாக இருப்பீங்க. இதுதான் வந்து கதை. இதுக்குள்ள ரிசல்ட் வந்து இப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், உங்கள் மன ரீதியான உங்களுக்கே தெரியாத உண்மைகள். இப்படி உள்ள ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க அந்த ஸ்டார்டிங் அந்த ரோடில் இருந்து இப்போ இந்த கதையோட இந்த கதை எண்டிங் வரையும் என்ன சொல்லியிருக்கணும், இதுதான் வந்து கண்டிப்பான ஒரு ரிசல்ட். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.